அனைவருக்கும் கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய ஐப்பசி மாத பௌர்ணமி நன்னாளின் சிறப்பு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். நாங்கள் வந்து இருக்கிறது பெரம்பூர் திருச்சி மாவட்டம் துறையூர் தாலுக்காவிலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் அன்னாபிஷேகம் மிக மிக சிறப்பாக நடைபெறும். ஒவ்வொரு சிவன் கோவிலுக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. ஆனால் கங்கை கொண்ட சோழபுரம் தான் ஐப்பசி மாத அன்னாபிஷேகத்துக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதை பார்ப்பதற்காக நாங்கள் அங்கிருந்து இந்த கோவில் தரிசிப்பதற்காக வந்திருக்கிறோம். தரிசனம் மிக மிக நன்றாக முறையில் எங்களுக்கு கிடைத்தது. கடந்த 2 ஆண்டுகளாக எங்களுக்கு இந்த தரிசனம் கிடைக்காமல் நாங்கள் எல்லாரும் அவரவர்கள் ஊரில் உள்ள சின்ன சின்ன கோவில்களுக்கு சென்று தரிசித்து கொண்டிருந்தோம். இந்த ஆண்டு அரசனுடைய அனுமதியினால் எங்களுக்கு கிடைத்தது மிக மிக பேராக கருதுகிறோம். நல்லபடியாக சிறப்பு தரிசனம் கிடைத்தது. இதே போலவே தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த தரிசனம் பக்த கோடிகளுக்கு தங்க தடையின்றி கிடைப்பதற்காக இறைவனை நாங்களும் வேண்டிக்கொள்கிறோம். இந்த தரிசனம் இந்த வருடம் எங்களுக்கு கிடைத்தது போல ஒவ்வொரு வருடமும் நாங்கள் வந்து இறைவனை தரிசிப்பதற்காக வேண்டிக் கொண்டு மகிழ்ச்சியுடன் சந்தோஷமாகவும் இறைவனை பிரார்த்தித்து செல்கின்றோம். ஒவ்வொரு சாதமும் ஒவ்வொரு லிங்கத்திற்கு சமர்ப்பணம் என்று இங்கு கூறப்படுகிறது. அதே போல அதை பிரசாதமாக அனைவர்களுக்கும் மக்கள் கொடுப்பார்கள். இந்த பிரசாதத்தை உண்பதன் மூலம் ஒவ்வொரு நம்முடைய உடலில் உள்ள அனைத்து நோய்களும் தீரும் என்று ஐதீகமாக கருதப்படுகிறது. இந்த ஐதீகத்தை பெறுவதற்காக பக்த கோடிகள் அனைவரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். அது நல்லபடியாக அனைவருக்கும் கிடைப்பதற்கு நாங்களும் இறைவனை பிரார்த்திக் கொள்கிறோம். கீதாஞ்சலி புருஷோத்தமன். அனைவருக்கும் கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய ஐப்பசி மாத பௌர்ணமி நன்னாளின் சிறப்பு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். நாங்கள் வந்து இருக்கிறது பெரம்பூர் திருச்சி மாவட்டம் துறையூர் தாலுக்காவிலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் அன்னாபிஷேகம் மிக மிக சிறப்பாக நடைபெறும். ஒவ்வொரு சிவன் கோவிலுக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. ஆனால் கங்கை கொண்ட சோழபுரம் தான் ஐப்பசி மாத அன்னாபிஷேகத்துக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதை பார்ப்பதற்காக நாங்கள் அங்கிருந்து இந்த கோவில் தரிசிப்பதற்காக வந்திருக்கிறோம். தரிசனம் மிக மிக நன்றாக முறையில் எங்களுக்கு கிடைத்தது. கடந்த 2 ஆண்டுகளாக எங்களுக்கு இந்த தரிசனம் கிடைக்காமல் நாங்கள் எல்லாரும் அவரவர்கள் ஊரில் உள்ள சின்ன சின்ன கோவில்களுக்கு சென்று தரிசித்து கொண்டிருந்தோம். இந்த ஆண்டு அரசனுடைய அனுமதியினால் எங்களுக்கு கிடைத்தது மிக மிக பேராக கருதுகிறோம்.
நல்லபடியாக சிறப்பு தரிசனம் கிடைத்தது. இதே போலவே தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த தரிசனம் பக்த கோடிகளுக்கு தங்க தடையின்றி கிடைப்பதற்காக இறைவனை நாங்களும் வேண்டிக் கொள்கிறோம். இந்த தரிசனம் இந்த வருடம் எங்களுக்கு கிடைத்தது போல ஒவ்வொரு வருடமும் நாங்கள் வந்து இறைவனை தரிசிப்பதற்காக வேண்டிக் கொண்டு மகிழ்ச்சியுடன் சந்தோஷமாகவும் இறைவனை பிரார்த்தித்து செல்கின்றோம். ஒவ்வொரு சாதமும் ஒவ்வொரு லிங்கத்திற்கு சமர்ப்பணம் என்று இங்கு கூறப்படுகிறது. அதே போல அதை பிரசாதமாக அனைவர்களுக்கும் மக்கள் கொடுப்பார்கள். அந்த பிரசாதத்தை உண்பதன் மூலம் ஒவ்வொரு நம்முடைய உடலில் உள்ள அனைத்து நோய்களும் தீருகும் என்று ஐதீகமாக கருதப்படுகிறது. அந்த ஐதீகத்தை பெறுவதற்காக பக்தர்கள் அனைவரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். அது நல்லபடியாக அனைவருக்கும் கிடைப்பதற்கு நாங்களும் இறைவனை பிரார்த்திக்கொள்கிறோம். கீதாஞ்சலி புருஷோத்தமன்.